ITN தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சைதாப்பேட்டை போக்குவரத்து காவல்துறை சார்பாக ஆய்வாளர் திரு ஷாம் சுந்தர் தலைமையில் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதில் தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தின் மீது வைத்து வருபவர்களை தலைக்கவசத்தை அணிந்துதான் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர். தலைக்கவசம் இல்லாத வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் மாநகராட்சி ஊழியர்கள் அதிகமாக காணப்பட்டன. மேலும் பல மருத்துவர்களும் தலைக்கவசம் அணியாமல் வந்ததனால் அவர்களை தடுத்து நிறுத்தி நோயாளிகளை குணப்படுத்துவது உங்கள் கடமை போல சாலையில் செல்லும்போது தலைக்கவசம் அணிந்துதான் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவது எங்கள் கடமை என்று காவல்துறையினர் கூறினர். தமிழக அரசாங்க ஊழியர்கள் பணிக்கு செல்ல சிறப்பு அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அரசு பேருந்துகள் செல்லும் காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. சென்னை கிண்டியில் ஒரு இளைஞர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக ஓட்டினார். இதனால் காவல்துறையினர் அந்த இளைஞரை தடுத்து நிறுத்தி 1200 ரூபாய் அபராதம் விதித்ததோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்ததும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்பு அந்த வாலிப இளைஞர் நடந்தே சென்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.